அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது ஜெயதீபன் அண்ட் சுமேகா 10வது பிறந்த நாள் நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் கல்வி முன்னேற்றம் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், ஜெயதீபன் சகாய ராணி குடும்பத்திற்கு நற்கனை ஆண்டவர் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், மரியதாஸ் சுரேஷ்குமார் நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், ஜார்ஜ் நிஷாந்தன் இறைவன் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், அண்ட் தாரகா கல்வி முன்னேற்றம் இறை ஆசீர் உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துக்காகவும், எலியாஸ் செபஸ்தியான் ஞான சௌந்தரி சிந்தாதுரை இவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வேண்டப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் மண்ணகச் செல்வத்தையும் விண்ணகச் செல்வத்தையும் ஒப்பிட்டு காட்டி, இந்த உலகிலே அழிந்து போகும் செல்வத்தை சேர்க்காதீர்கள், மாறாக அழியாத நிலையான விண்ணகச் செல்வங்களை புண்ணியங்களை சேர்த்து இறை ஆசீரும் விண்ணகத்தையில் நாங்கள் அடையக்கூடிய பேரையும் பெற வேண்டுமென்று ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்தி சொல்லுகின்றார். அன்பார்ந்த சௌர சௌரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சௌர சௌரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சௌர சௌரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்கா வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் விலகிறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகி உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பலர் உலக சார்ந்த முறையில் பெருமையடித்து கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கின்றேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கின்றேன். இப்போது ஓர் அறிவிலியை போன்று பேசுகின்றேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகின்றேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிலுவையில் அறைப்பட்டேன். கொடுமையாய் கண்டிக்கப்பட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன்.
ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறையாது 30 அடிகள் அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அள்ளூற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளும் இடர், கல்வர்களும் இடர், என் சொந்த மக்களும் இடர், பிற மக்களும் இடர், நாட்டிலும் இடர், காட்டிலும் இடர், கடலிலும் இடர், போலி திரு தூதர்களிலும் இடர். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றி இருந்தால் நானும் அவர்களைப் போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழந்தேந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றித்தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 வாக்கியம் 2. ஆண்டவர் இடுக்கண்ணில் இருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணில் இருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணில் இருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒழிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் இடுக்கண்ணில் இருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் இடுக்கண்ணில் இருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயமத்தை எழுதியபடி கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமகே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை. திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்றார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதா, உன் அறிவு காட்டும் வழியில் மாத்திரம் பயணம் செய்யாதே. உன் ஆன்மா காட்டும் வழியிலும் பயணம் செய். நீ உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அது ஒரு பசுமையான கிராமம்.
திரும்பிய பக்கமெல்லாம் தென்னஞ்சோலைகளும் பசுஞ்சோலைகளும் கொண்ட அந்த கிராமத்தின் மத்தியிலே ஒரு மலை. அந்த மலையிலே ஒரு சிற்றாலயம். ஒரு பக்தன், ஒரு இளைஞன் நாள்தோறும் அந்த மலையிலே இருக்கும் ஆண்டவனை தரிசித்து வருகின்றான். ஆண்டவனிடம் அவன் கேட்பது என்னவென்றால், ஆண்டவுடைய தரிசனத்தை அவன் எப்படியும் பெற வேண்டும், அவரிடம் வரம் கேட்டு ஆசீர் பெற வேண்டும் என்பது அவனுடைய கனவாக இருந்தது. ஒரு நாள் அவனுடைய கனவு நனவாகி விடுகின்றது. அவன் எதிர்பார்த்தவாறே கடவுள் அவனுடைய முன்னிலையில் வந்து, உனக்கு என்ன வேண்டும், என்னுடைய தரிசனம் உனக்கு தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த பக்தன் இளைஞன் அங்கேயே தான் அமர்ந்திருந்த அந்த நாற்காலியை காட்டி, இந்த நாற்காலியை தங்கமாக மாற்றிவிடும் என்று சொல்லுகின்றான். உடனே இறைவன் தன்னுடைய சுட்டு விரலை அந்த கதிரை நோக்கி நீட்டி, தங்கமாக என்று சொல்லுகின்றார். அவன் அமர்ந்திருந்த நாற்காலி தங்கமாகி விடுகின்றது. இரண்டாவது வரம் கேள் என்று சொல்லுகின்றான். உடனே அங்குமிங்கும் பார்த்துவிட்டு அவனுக்கு முன்னால் இருந்த மேசையை சுட்டி காட்டுகின்றான். இந்த மேசையும் தங்கமாக வேண்டும். கடவுள் உடனே தன்னுடைய சுட்டு விரலை அந்த மேசையின் மீது நோக்கி காட்டி அது தங்கமாக பணிக்கின்றார். உடனே மேசை தங்கமாகி விடுகின்றது. மூன்றாவது வரம் கேள் என்று சொன்னதும் அந்த பக்தன், அந்த இளைஞன் திருதிருவென முழிக்கின்றான். அங்குமிங்கும் பார்த்துவிட்டு, கடவுளே கோவிக்க வேண்டாம், இந்த தங்கமாக்குகின்ற வல்லமை உம்முடைய சுட்டு விரலுக்கு இருக்கின்றது. அதனை எந்த பொருளை நீட்டி காட்டுகின்றீரோ அந்த பொருள் தங்கமாகி விடுகின்றது. ஆகவே அந்த சுட்டு விரலை எனக்கு தரமாட்டீரா என்று கேட்கின்றான். ஆசை ஆசை பேராசைப்பட்டதால் அவன் அனைத்தையும் இழந்து விடுகின்றான். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும் என்று வீணாட்சியா எங்களுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி விண்ணரசை விண்ணக செல்வத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்கின்றது இன்று என்ன செய்தி. இன்று என்ன செய்தி? மத்தேயு அதிகாரம் 6 திருவாக்கியங்கள் 19-23 முடிய உள்ள திருவாக்கியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம். மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வம் சேர்க்க வேண்டாம், விண்ணுலகில் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்கின்றார் இயேசு. சொத்து சேர்த்து உயில் எழுதி வைப்பதை விட புண்ணியங்கள் சேர்த்து அருள் பெறுவது மேலானது. கொடி கொம்பை தேடுவது போன்று, நீர் நிலத்தை தேடுவது போன்று, நதி கடலை தேடுவது போன்று, நிலவு வானத்தை தேடுவது போன்று, பகல் இரவை தேடுவது போன்று, மலர் ஒளியை தேடுவது போன்று, விழி இமையை தேடுவது போன்று, எமது உள்ளம் விண்ணக செல்வங்களை தேட வேண்டும் என்று ஆண்டவர் என்று செய்தி சொல்லி நிற்கின்றார். ஆனால் இவ்வளவு வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், குணம் அல்ல பணம்தான் உயர்ந்து நிற்கின்றது. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பார்கள். பணம் இல்லானை இல்லாலும் விரும்ப மாட்டாள், ஈன்ற தாயும் விரும்ப மாட்டாள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று சொல்வார்கள். ஈட்டி எட்டின மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும். ஆனால் உலக செல்வம் அழிந்துவிடும். விண்ணக வாழ்விற்கு இம்மண்ணுலகில் நாம் சேர்க்கும் புண்ணிய செல்வங்கள் என்றுமே அழிவதில்லை என்ற ஆழமான செய்தியை ஆண்டவர் என்று எங்களுக்கு தருகின்றார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆக இவ்வுலகில் அருள் சேர்க்க நாங்கள் உழைக்க வேண்டும். யாக்கோபு புத்தகம் 3:17 முடிய உள்ள திருவசனங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது, மண்ணுலக ஞானமும் விண்ணுலக ஞானமும் வித்தியாசமானது என்று எங்களுக்கு பிரித்து கூறப்படுவதை பார்க்கின்றோம். லூக்கான செய்தி 12 திருவாக்கியம் 15 படிக்கின்ற பொழுது, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் வழி நடக்க வேண்டுமென்றால் இவ்வுலகில் புண்ணியங்கள் சேர்த்து அருள் சேர்க்க வேண்டும். தோட்டன் வில்டர் என்ற ஒரு ஆசிரியர் கூறுகையிலே, உலக செல்வம் என்பது உரம் போன்றது, குமித்து வைத்தால் நாற்றம் எடுக்கும்,
அதனை நிலமெங்கும் பரவி தூவினால் அது விளைச்சல் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? பட்டுப்பூச்சிக்கு 8 நாள் வாழ்க்கை, பறந்து வருகின்ற ஈசலுக்கு 1 நாள் வாழ்க்கை, நாம் நடந்தால் 2 அடி, மடிந்தால் 6 அடி. இந்த சிறிய குறுகிய வாழ்வில் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை நாடி நாங்கள் நல்லபடி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் இன்றைய நாளிலே எங்களுக்கு தருகின்ற நல்ல வழியாக இருக்கின்றது. நற்காரியங்கள் செய்து புண்ணியங்கள் சேர்த்து விண்ணகம் நோக்கி நாங்கள் நகர வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற நிகழ்வுகள் எங்களுக்கு நல்வழி காட்டுகின்றன. அண்மையிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு செய்தி வழியாகியது. ஒரு இளம்பெண் தமிழக அரசியரிடம் தன்னுடைய தந்தை இல்லை என்றும் தான் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றார் என்றும் இருந்த பொழுதிலும் தன்னுடைய 2 பவுன் தங்கச் சங்கிலியை இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக கொடுக்கல் என்று அரசிடம் கொடுக்க அந்த முதலமைச்சர் இவரை பொன்மகள் என்று பாராட்டி அவரை அழைத்து அவருடைய இரக்க குணத்தை மெச்சி அவருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தார் என்று ஒரு செய்தி எங்களுக்கு அண்மையிலே வெளியாகியது. மண்ணுலகில் செல்வம் சேர்க்காதீர், விண்ணுலகில் செல்வம் சேருங்கள் என்பதன் அர்த்தம் இதுதான். 4 கால் கட்டிலில் நித்தம் நித்தம் தூக்கம், 4 பேர் தூக்கையிலே நித்தியத்திற்கும் தூக்கம். இந்த சிறிய உலக வாழ்க்கையிலே நாங்கள் நல்லது செய்து நிலையான விண்ணக வாழ்விற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். புனித பிரான்சிஸ் சேவியர் தன்னுடைய வாழ்க்கையிலே எழுப்பிய வினா என்ன? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் அதன் பயன் என்ன என்று கேட்டு தன்னை முற்றுமுழுதாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட இல்லாதவர்களுக்கு இலை வைத்து சோறு போடுவது மேலானது. இவ்வுலகில் புண்ணியம் சேர்த்து விண்ணகத்தை நாங்கள் சுவீகரிக்க, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலத்திலே நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், நல்வாழ்க்கை வாழ்வோம், இறை ஆசீர் பெறுவோம். ஆமேன். சௌரியலே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா மக்களின் தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்ப இரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு படாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். துதி உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் நீர் ஒருவருக்கே.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். துதி உமக்கே நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவளை நாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தரளும். இன்றைய நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற கருத்துக்களான ஜெயதீபன் அண்ட் சுமேகா 10வது பிறந்தநாள் நன்றியாவும், தொடர்ந்து இறையாசீரும் கல்வி முன்னேற்றமும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், ஜெயதீபன் சகாயராணி குடும்பத்திற்கு நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், மரியதாஸ் சுரேஷ்குமார் நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், ஜார்ஜ் நிஷாந்தன் இறைவன் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், அண்ட் தாரகா கல்வி முன்னேற்றம் இறை ஆசீர் உடல்நலம் வேண்டி வேண்டுதல் கருத்துக்காகவும், ஒரு அடியாருடைய நன்றி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், ஆண்டவனை பார்த்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தையே, இவ்வுலையிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எலியாஸ் செபஸ்தியான் ஞான சௌந்தரி சிந்தாத்துறை என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்திரளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில், எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் துயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்ப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போகும் இறைவனே, சமரியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போகும் இறைவனே, சமரியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, சமரியில் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது.